திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ லீவுக்கு வந்திருக்கீங்களா? சூப்பர். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. ஸ்விம்மிங் பூல் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு குளம் மாதிரி இருக்குங்க. அது உள்ளார எவ்வளோ பெருசு. இதுதாங்க செஞ்சி டு திருவண்ணாமலை மெயின் ரோடு. இப்போ நம்ம வந்து செஞ்சிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு வந்தோம் அப்படின்னா இந்த செஞ்சி கோட்டையை வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ அது பாருங்கள், ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராணி கோட்டை இருக்கும். அப்படியே அதிலிருந்து ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே அந்த இது வந்து ராஜகிரின்னு சொல்லப்படுற அந்த ராஜா கோட்டைக்கு போகிற வழி இது. ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு அந்த ராஜா கோட்டையை ரீச் ஆகிடலாம். ஸோ அப்படி உள்ளே போயிட்டு பார்ப்போம். நீங்கள் செஞ்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரணும் அப்படின்னா அங்கேருந்து ஆட்டோ உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ ஒரு 100 ரூபாய் கொடுப்பா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்தீங்கன்னா இங்கே எடுத்து வந்த செஞ்சி கோட்டை உள்ளரே நீங்கள் வந்து போய்ட்டு ரீச் ஆகிடலாம். இந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு நுழைவு கட்டணமாக 25 ரூபாய் வாங்குகிறாங்க. இதே ஃபாரினராக இருந்தீங்கன்னா 300 ரூபாய் வாங்குகிறாங்க. இந்த கோட்டைக்கான அனுமதி நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் தாங்க அந்த மலை ஏற அனுமதிக்கிறாங்க. 3 மணிக்கு மேலே இந்த கோட்டை மேலே ஏறுறதுக்கு அனுமதி இல்லை. கீழே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நீங்கள் பைக்கோ இல்லை கார்லேயோ வந்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 15 ரூபாயும் காருக்கு வந்து 50 ரூபாயும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா மலைகள் தாங்க இருக்கும். இப்போ நாம் கோட்டைக்குள்ளே நுழையிறதுக்கான நுழைவுகளில் தான் நம்ம இருக்கோம். இந்த கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகழி, கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி அகலம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அகழி இந்த கோட்டையை சுற்றி வெட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா எதிரிகள் வந்து அவ்வளவு சீக்கிரம் உள்ளே நுழையக்கூடாதுன்றதுக்காக பெரிய பாதுகாப்பு அம்சங்களோடு இந்த கோட்டையை வந்து அமைஞ்சிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய சுவர்களோட எவ்வளோ பாதுகாப்பான ஒரு நுழைவு வாயிலாக இருக்குது அப்படின்றது. ஒரு சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குங்க அந்த கோட்டையினுடைய நுழைவு வாயில். இது வரைக்கும் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம். ஆனால் நேரில் நீங்கள் ஒரு ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கோட்டையை நீங்கள் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு கரெக்டான பிளேஸுங்க. ரெண்டு பேருக்கும் என்ன சார் இருக்குது? இது தான் வாட்டர் பாட்டில் தான். ஓபன் கேட்டுங்க. ஓபன் பண்ணுறா. நீங்கள் கோட்டைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கண்ணா. ஸ்நாக்ஸு சாப்பாடு எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வெளியிலே சாப்பிட்டு வந்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவ இவ்வளோ அமளி தும்மலி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. டம்மியாக உட்காந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா? இவர் நம்ம கூட வந்திருக்காரு பாலாஜி. இவர் ஏற்கனவே வெள்ளியங்கிரி மலையில் ஏறியிருப்பார். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இவர் தான் இன்றைக்கி நம்ம கூட வரப்போகிறாரு. ஸோ வாங்க மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோட்டைக்கு நாங்கள் ஏற்கனவே நிறைய தடவை வந்திருக்கோம். ஆனால் மேலே இது வரைக்கும் நான் இறந்தில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் மேலே ஏற போகிறது. செஞ்சிக்கு வரும்பொழுதுலாம் இந்த கோட்டையினுடைய அடிப்பகுதியில் மட்டும் வந்து போயிடுறது. கிட்டத்தட்ட 4-5 தடவைக்கு மேலே வந்திருக்கேன். ஆனால் இப்போ தான் வந்து மேலே வந்து போய்ட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த இடத்த யுனெஸ்கோ வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை வந்து உலக பாரம்பரிய சின்னத்தில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக யுனெஸ்கோனுடைய குழுவினர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இங்கே விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய விஷயங்களை வந்து இங்கே மாற்றி அமைச்சிருக்காங்க. நிறையவே இந்த இடத்துல வந்து புதுப்பிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே பெயிண்ட் அடித்து கொஞ்சம் நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ராஜா கோட்டையினுடைய இந்த சிக்னேச்சர் ஸ்பாட் பாருங்கள். இதுதான் அந்த கல்யாண மகாலா. இது தான் வந்து அழகாக இருக்கும். இது நான் வந்து ஏற்கனவே இந்த இடத்த பற்றிலாம் நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இந்த கீழே இருக்க எல்லா பகுதியும் சுற்றி காட்டியிருப்பேன். ஸோ நம்ம பார்க்காத ஒரு இடம் மேலே இருக்க அந்த ராஜகிரி கோட்டை தான். ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி மேலே போக போகிறோம். இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது உண்மையிலேயே இதெல்லாம் செஞ்சி கோட்டையா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த இடம் தான் ஏகப்பட்ட புதர் மண்டி போய் கிடக்குங்க. ஸோ உங்களாம் பார்த்தீங்கன்னா வரவே முடியாது அந்த குளத்துக்கு அந்த பக்கம். அந்த அளவுக்கு புதர் மண்டி போய் கிடந்தது போன தடவை வரும்பொழுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. எங்கேயுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் குப்பையோ எதுவுமே பார்க்க முடியல. எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த குளம் கூட பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வரும்போது ஏகப்பட்ட பாசி படிஞ்சு போய் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எங்கேயுமே அந்த புதரை எங்கேயுமே பார்க்க முடியல. எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. எல்லாம் எதுக்குன்னா அந்த யுனெஸ்கோவில் இது சேரணும் அப்படின்றதுக்காக நல்லாவே வந்து இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோட்டைக்கு கீழே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. ஆனால் இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டதுனால இப்போ மேலே இருக்க அந்த ராஜகிரி கோட்டையை தான் நம்ம போய்ட்டு பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ராஜகிரி கோட்டைக்கு போகிறதுக்கான ஆரம்ப பகுதி. இந்த மலை ஏறுறதுக்கு காலை 9 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் தாங்க அலோடு. 3 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 5 மணி வரைக்கும் கீழே இருக்க பகுதிகளை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இங்கே வரும்போது ஜாக்கிரதையாக வாங்க. இங்கே பாருங்கள் தலைவர் வந்து வழிபறி பண்ணுறாரு. போடு ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா
சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ முதல் மண்டபம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். கோட்டை ஏற ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வருங்க, பெரிய பாறைகளாக வந்து குமிஞ்சு கிடக்கும் அந்த இடத்துல. அதை பாருங்கள், பசங்க மேலே ஏறி வராங்க பாருங்கள். ஒரு சறுக்கு பாறை ஒன்று சாஞ்சி ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம். இந்த இடத்துல அந்த கோட்டையை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி தான் கையால் உளியால் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அதில் கட்டையை வச்சு இதை பாருங்கள், இதை இதை உடச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் உடச்சிருப்பாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பாறையாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணி உடச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் நடந்து போகும்பொழுது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பாறை அப்படியே குமிஞ்சு கிடக்கு இந்த இடத்துல. அழகாக மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது, மேபி நாவல் மரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா சில்லுன்னு காத்தடிக்குதுங்க. அப்படி ஏசியை கிராஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மேபி இதுக்குள்ளார ஏதாவது சுனை நீர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளாரெலாம் போக முடியல பாருங்கள், எப்படி போகுது பாருங்கள். பாறை எல்லாம் பெரிய பெரிய பாருங்க, அப்படியே குமிஞ்சு கிடக்கு. குணா பாறை மாதிரி போகணும்னு நினைக்கிறேன், குணா குகை மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். உள்ளார போனோம்னா நல்ல வீலில் வந்து மாட்டிக்கிட்டுங்க. கரெக்டாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 மதியம். ஏதோ மேகம் ஏதோ கூடி வந்து ஏதோ மழை பெய்யும் அப்படின்னு நினச்சா நம்மளை பழி வாங்கிடுச்சு. நல்ல வீல் எப்படி இருக்கு? வெயில் செம்மையாக இருக்குது. வெயில் செம்மையாக இருக்கா? இதான் ஃபஸ்ட் டைம் மணி வர்றது இந்த மலையே. ஆமாம், இந்த கோட்டைக்கு. ஆமாம், ஏறனை கொஞ்சம் தூரத்துக்கு படிக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெறும் படியாக போகுது. என்ன ஊர் தம்பி சொல்லு? திருவண்ணாமலை தான். இங்கே வந்திருக்கீங்களா? எங்கே இருந்து? திருவண்ணாமலைலேருந்து வந்திருக்கியா? இதான் ஃபஸ்ட் டைம் அண்ணா? ஆமாம். எப்படி இருக்குது கோட்டை? நல்லா இருக்கா? நீங்களா? அதே திருவண்ணாமலை தான். இதான் ஃபஸ்ட் டைம் அம்மா உங்களுக்கும்? எப்படி இருக்கு? இன்னும் ஏரியா பார்க்கல. வெரி குட்ரா, வெரி குட்ரா. உங்கள் பேர்? அருண்குமார். அருண்குமார், என்ன எல்லாம் ஸ்டெப் லீவ் விட எல்லாம் கிளம்பிட்டீங்களா? எப்படி இருக்கு போய் வந்தது? கோட்டையில நிறைய சுரங்கப்பாதெல்லாம் இருக்குது, புதையல்கள்லாம் நிறைய இருக்குது, இன்னமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா யாரா அவருக்கு வேறு வேலைகள் இல்லை, இவ்வளோ தூரம் வந்து கோட்டை கட்டி வச்சுருக்காருல்ல. ராணிக்கு ஒரு கோட்டை தனியாக கட்டி வச்சுருக்காரு, இவருக்கு தனியாக அங்கே. ஸோ நீ அங்கே இரு, நான் எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இங்கே காடாக போகுது. 830 ஆண்டுகள் பழமையானதும் அந்த கோட்டை. 830 ஆண்டுகள் மொத்தம் இது 800 அடி உயரம், 1012 படிக்கட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு எப்படி இருக்குது? கால் தான் வலிக்குதா? வாங்க வாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இவர் தான் அந்த லீடர், கேங் லீடர் இவர் தான். ஸோ இவங்க திருவண்ணாமலைலேருந்து வந்திருக்காங்க இந்த குரூப், எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க லீவுக்கு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேங் பாருங்கள், சின்ன சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க. நீங்கள் போய்ட்டு வந்துட்டிங்களாம்மா? எப்படி இருக்கு மேலே? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நீ மலை ஏறுந்தியா? பாரு, நீ மலை ஏறுந்தா பாருங்க. சூப்பர். எந்த ஊர் நீங்கள்? அங்கேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் எந்த ஊருப்பா? நீங்கள் எல்லாருமே ஒரே கேங் தானே? ஆ ஓகே. இதான் ஃபஸ்ட் டைமா? நிறைய டைம் வந்துருக்கு. நிறைய டைம் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்குது இந்த கோட்டை பார்க்குறதுக்குப்பா? ஃபஸ்ட் டைம் வந்துருங்க. கீழே மேலே ஏறி வந்ததும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமதளமான பகுதி இருக்குது. ஆ, இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. சாமி இல்லையா? இது இந்த வழி? ஆனால் அதனுடைய திருப்பமாக சூப்பராக இருக்கும். ஆ, அதுக்குள்ள சிமெண்ட் கற்காலே. ஓ, இங்கே ஒரு கோவில் இருக்கா? ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு ஓகே ஓகே. ஸோ இங்கே வந்து கல்வெட்டு வச்சுருக்காங்க, ஆனால் என்னன்னு தெரியல. ஸோ போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ மலைக்கு போகிற வழியில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு வழி வருது. இந்த வழியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. மேபி இது அப்போ கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோவில். ஸோ அந்த சிலைகள் எல்லாமே கொஞ்சம்
செதஞ்சிருக்கான ரொம்ப நுணுக்கமான சிலை வேலைப்பாடுகள் இருக்குங்க. கருங்கல்ல கட்டின கோவில் இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சமதளமாக போய்கிட்டு இருக்கு பாதை. இங்கே ஒரு கோவில் இருக்கு நிறையா, துர்க்கை அம்மன் கோவில். ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோவிலில் நல்ல திருவிழா நடக்கும். அப்போ இந்த கோவில் அந்த கோட்டைக்கு வர்றதுக்கே எல்லாருக்கும் அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது பாருங்கள், ரொம்ப பாழடைஞ்ச குளம் போல் இருக்குல்ல, ரொம்ப ஆழமாக இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே அந்த பாறை பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பெரிய பாறை, அந்த பாறைக்கு கீழே தான் அந்த கோவில் இருக்குது. இங்கே ஒரு கேங் நிற்குது பாருங்கள், எல்லோரும் பின்னாடி என்ன கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன தம்பி அதெல்லாம் இல்லையா, சரி வாங்க போகலாம். அப்படியே மேலே வந்தாச்சுங்க, இந்த இடத்துல வந்தீங்கன்னா இதுலேருந்து தான் அந்த மேலே இருக்க அந்த உச்சி மலை மேலே ஏறுறதுக்கான வழி இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மலைக்கு பின்பக்கம் தான் அந்த பாதையானது ஆரம்பிக்குது, அந்த மலை மேலே ஏறுறதுக்கான பாதை. எல்லாமே பாறைகள் தாங்க, பெரிய பெரிய பாறைகள் தான் அங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்கள், இது கோட்டையினுடைய பின்பக்கம் பா செமலை. ஸோ இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குண்ணா, பின்பக்கம் ஒரே ஏரி நினைக்கிறேன். இங்கேருந்து தான் மலை மேலே ஏறுறதுக்கான வழி ஆரம்பிக்குது. எல்லாம் சோர்ந்து உட்காந்துட்டிங்களா, சீக்கிரம் நல்ல வெயிலில் மாட்டேன்றதுனால பொறுமையாக ஏற வேண்டியதாக இருக்குது. மழை பெஞ்சவா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆகும், ஈவினிங் வந்துடுமா. ஈவினிங் பாருங்கள் மேலே பாருங்கள், கொஞ்சம் க்ளவுடியே தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி சுற்றி பாதை போகுது, பாறை செதுக்கி வச்சுருக்காங்க. நிறைய பேர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள் அந்த மலைகளை, வெறும் பாறைகளாக தான் தெரியுது, கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் வெறும் பாறைகளாக தாங்க இருக்குது. கூழாங்கல் பாறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மலைகள் எல்லாமே. இங்கே பாருங்கள் சுட்டி வாண்டெலாம் போய் வர்றாங்க, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லைங்க. அந்த மலை வந்து ஒரு 800 அடி உயரம் உள்ள மலை தான், அது ஒரு 1012 படிக்கட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே அந்த மலை ஏறிடலாம் இல்லை. எவ்வளோ நேரத்தில் ஏறலாம், இப்போ நீங்கள் ஏற ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஆகுது, 12:30 இப்போ என்ன டைம் ஆகுது, 1:30. அப்போ பொறுமையாக உட்காந்து ஏறி ஏறி வந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஓகே, ஸோ நம்ம வீடியோலாம் எடுத்துகிட்டு வரதுனால கொஞ்சம் லேட் ஆகுது இல்லை. நம்ம கூட இந்த கேங்கு தாங்க நம்ம கூட வந்திருக்காங்க இன்றைக்கி. இவங்க எல்லாமே திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க, எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ லீவுக்கு வந்திருக்கீங்களா, சூப்பர். எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஸோ மறுபடியும் கீழே இறங்குதுங்க அந்த வழி. நம்ம மேலே ஏறி வந்தோம் இல்லைங்களா, கொஞ்சம் தூரம் மறுபடியும் இப்போ படிக்கட்டுலாம் கீழே இறங்குது. நம்ம பாருங்க அந்த பாறை மேலே தான் இருக்குது அந்த கோட்டை. ஏய் ஆமாம், அங்கேருந்து பார்த்தா திருவண்ணாமலை மலையாக தெரியுது, அண்ணாமலையாக தெரியுதுங்க. ஸோ பாருங்கள் மலை ஏறும்பொழுது, செஞ்சி மலை, செஞ்சி கோட்டைக்கு மேலே ஏறும்பொழுது நம்ம அண்ணாமலை ஏறுங்க, அண்ணாமலையாருடைய தரிசனம் பாருங்கள். அது தூரத்தில் தெரிகிறார் பாருங்கள் அண்ணாமலையார். ஸோ செஞ்சி கோட்டையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ராஜகிரி கோட்டை மேலே ஏறும்பொழுது நீங்கள் அழகாக நீங்கள் இதை பார்க்கலாம், அண்ணாமலையாருடைய தரிசனம். கோட்டைக்கு மேலே கிட்ட வந்தாச்சுங்க, அது மேலே தெரிஞ்சு பாருங்கள் கோட்டை சுவர்.
கோட்டைக்கு போகிற வழியில் இந்த இடத்துல ஒரு துணை நீர் இருக்கு பாருங்க, தண்ணீர் இருக்கு. மேலேருந்து எங்கேயோ ஊறி வருதுன்னு நீர் தண்ணி. ஸோ குடிக்கிறதுக்கு தகுந்த தண்ணியாக தெரியல, ஆனால் தண்ணி இருக்குங்க அங்கே. ஸோ பாறைக்கு நடுவில் தண்ணீர் ஊறி வருது. இதுக்கு அடுத்து தாங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்க போகுது. ஸோ அந்த கோட்டைக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி இயற்கையாகவே இந்த மலையில் வந்து ஒரு பிளவு பகுதி இருக்குங்க. ஸோ இந்த நடு கோட்டை இருக்க பகுதியையும் இந்த மலை இருக்க பகுதியும் பிரிக்கிற மாதிரி ஒரு தனியாக ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த பகுதியை இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் அது இங்கே தான் இருக்குது. ஸோ மேலே போயிட்டு கட்டுறோம் பாருங்கள். ஸோ எதிரிகள் வர டைமில் அந்த பாலத்தை, குறுக்க இருக்க அந்த பாலத்தை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா எதிரிகளால் உள்ளே வந்து நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டை நிறைய மேலே வந்ததும் இந்த இடத்துல ஒரு கிடங்கு இருக்கு. இங்கே ஒரு கிடங்கு இருக்கு. ஃபைனலி நம்ம கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிடங்கு மாதிரி ஒரு பகுதி இருக்கு. அதற்கடுத்து அந்த இடத்துல ஒரு கிடங்கு மாதிரி ஒரு பகுதி இருக்கு. இதுதான் கோட்டையினுடைய உச்சி பகுதி. அப்படியே அங்கே சுற்றி வந்துடுவோம். இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மண்டபம் இருக்கு. இங்கே ஒரு கோவில் இருக்கு. ஸோ மேலே வந்ததும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல கண்காணிப்பு கோபுரம் மாதிரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம், ஒரு கோவில் இருக்குது. இந்த இடத்துல சின்ன சின்ன மண்டபங்கள் இருக்குது. திருக்கோவில் இருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குங்களா? நானும் தான் ஃபஸ்ட் டைமுங்க. நல்லா இருக்குல்ல? எப்படி அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. அவருக்கு பல்லக்கு இருந்திருக்கும்பா. பல்லக்கில் ஆளுங்க இருப்பாங்களே, வேலையாட்கள் தூக்கிட்டு வருவாங்க. நம்மள மாதிரி அவங்க நடந்து வர மாட்டாங்க, பணியாட்கள் இருப்பாங்க. ஸோ அது ராணி கோட்டை, இது ராஜா கோட்டை. கோவில் மண்டபம் பெரிய தர்பார்னு பெரிய ஆட்சி நடந்திருக்கப்போ. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தினுடைய உட்பகுதி. இது எவ்வளோ உயரத்தில் இருப்பாருங்க. இவங்களை எப்படி என்ன வச்சுருப்பாங்கன்னே தெரியல. இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்கன்றதும் ரொம்ப வியப்பாக இருக்குது. இங்கே ஒரு இரும்பு கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ அகலமான
சுவர்களோடு இந்த கோட்டை கோபுரம் கட்டுறது பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம். மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. இதுதான் மேலே போகிறதுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. ஒரு கோடு ஒன்று கையில் எடுத்துக்கோங்க. சாப்பிட்ற பொருள் ஏதாவது எடுத்து வந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா குரங்கு இங்கே தொல்லாமல் அதிகமாக இருக்குது. இங்கேயும் போக முடியாது. இதுவும் உடஞ்சி தான் இருக்குது. இல்லை படிக்கட்டு இல்லை. சுற்றி பாருங்கள் குவியல் குவியலாக மலைகள் தாங்க இங்கே. அந்தளவுக்கு ஒரு அகலமான ஒரு தூண் இந்த மண்டபம் ஃபுல்லாக இருக்குது. ஐ மீன் இந்த கிடங்கு ஃபுல்லாக தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இது மேபி ஏதாவது தர்பார் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு குளம் மாதிரி இருக்குங்க அது உள்ளார. எவ்வளவு பெருசு ஆழமா என்னன்னு தெரியல. ஆழமா இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி நல்லா தெளிவாக தான் இருக்கு. சுனை தான் நினைக்கிறேன். சுனை நீர் தான் அது. பாறைக்கு உள்ள ஒரு குளம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க.
நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். சுத்தம் இல்லாமல் இருக்குது தண்ணி. ஓகே இங்கே பாருங்கள். ஸோ கீழே இறங்கி வரணும் வந்து கிடங்குக்கு பக்கத்தில் பாறைக்கு, ஒரு பெரிய பாறைக்கு கீழே இருக்குங்க இந்த சுனை.